பார்த்தோன்னே அடாடா இது நம்மளுக்கு நடந்திருக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி சம்பவம் வாழ்க்கையில் கட்டாயம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் நிக்சன் இன்றைய தினம் ஒரு ஃபன்னான மீமை பற்றி தான் நம்ம கதைக்க போகிறோம் சோசியல் மீடியாவில் அதிகமான அந்த மீமை நான் அதே சமயத்தில் இந்த மீமை பார்த்தோன்னே அடாடா இது நம்மளுக்கு நடந்திருக்கு இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் இந்த மாதிரி சம்பவம் வாழ்க்கையில் கட்டாயம் நடந்திருக்கலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்களோட பைக்கில் வந்து ரைட் போயிருக்கலாம் ஏதாவது முக்கியமான இடங்களுக்கு இல்லைனா ஏதாவது ஒரு சுற்றுலா பயணிகள் மாதிரி இல்லைனா ஃபன்னாக ஏதாவது வெளியில் எங்கேயாவது போயிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் உங்களினுடைய நண்பர்களோட ரைட் போயிருக்கலாம் அதாவது பயணம் செய்து இருக்கலாம் பைக்கில் அப்படி பயணம் செய்யும் பொழுது அவன் பார்த்தீங்க எப்படியாக இருந்துச்சுன்னா முன்னுக்கு மிகப்பெரிய ஒரு லாரி வரும் பஸ் வரும் மிகப்பெரிய வாகனம் எல்லாம் வரும் நம்மளுக்கு எந்த ஒரு அவசரமுமே இருக்காது ஒரு வைத்தியசாலையில் முக்கியமான யாராவது எங்களினுடைய மனிதர்கள் அனுமதிக்கப்பட்டு மிகவும் தீவிரமான சிகிச்சையில் இருந்தால் எப்படி ஒரு ஃபாஸ்டாக போவோம் அப்படி போவான் அப்படி யாருமே சிகிச்சையில் இல்லை எந்த ஒரு காரணமும் உப்புச்சப்பு காரணம் கூட இருக்காது ஸோ ஸ்பீடாக போவான் பயங்கர ஸ்பீடாக கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக போவான் இப்படி போகக்குள்ள ஜோசிப்பம் அவன் ஏன்டா இப்போ என்னத்துக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிறான் அப்படின்ற மாதிரி அந்த மீமை முதலாவது நான் உங்களுக்கு காட்டுறன் அதை முதலாவது பாருங்க சரியா என்ன மீம அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒன் இப்போ சைட்டில் நான் உங்களுக்கு போறன் பாருங்க இப்போது எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறான்னு தெரியலையே பயமாக இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி ரெண்டு கிலோமீட்டரில் போகிறான் உண்மைதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க இப்படியா இருந்துச்சுன்னா ஏன் இவ்வளோ ஸ்பீடாக போகிறான்னு தெரியாது அப்போ வாகனம் மிகப்பெரிய வாகனமெல்லாம் வந்தாலும் இந்த வாகனத்துக்குள்ளால எல்லாம் வந்து ரவுண்டு கட்டி போவான் ஸோ நம்ம ஏண்டா இப்படி ஸ்பீடாக போகிறான்னு நம்ம கேட்டோம் அப்படியா இருந்துச்சுன்னா கெத்து மாமன் அதெல்லாம் பொடியன்கள்னால் அப்படித்தாண்டா என்னடா நீ அப்படின்ற மாதிரிக்கு கேட்டால் இன்னும் ஸ்பீடாக போவோம் ஸோ அதனாலேயே ஒரு சில நண்பர்களோட ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட பைக்கில் வந்து நம்பி ஏற இயலாது ஸோ இதுக்கு மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் கூட இருக்காது நார்மலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது நூற்றி அறுபது நூற்றி ஐம்பது சிசி இருக்கிற பைக்குகள் நோமல் பைக்குகள் நோமல் பைக்கில் நூற்றி ஐம்பது சிசி எல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான பைக் தான் கெப்பாசிட்டியான பைக் தான் இருந்தாலும் அந்த மாதிரியான சிசி இருக்கிற பைக்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுறது நூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக போகக்குள்ள கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ அந்த அளவுக்கு ஸ்பீடாக போக வேண்டிய அவசியமே இருக்காது ஸோ இந்த மீமை பார்த்தோன்னே எனக்கும் ஒரு நண்பரினுடைய ஞாபகம் வந்தது பட் நான் சொல்ல விருப்பப்படையில் ஆனால் உங்களினுடைய வாழ்க்கையிலையும் இப்படி ஏதாவது நடந்திருந்துச்சுன்னா நீங்கள் அந்த உங்களினுடைய ஞாபகங்கள் அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்றத கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள் சில நேரங்களில் ஆபத்தில் ஆபத்தில் கூட போய் முடியலாம் அது ஸோ சரியான கேர்ஃபுல்லாக இருக்கும் ஃபன் என்ஜாய்மெண்ட் ஹாப்பினஸ் இதெல்லாம் இருந்தாலும் இன்னொரு நபருக்கும் பாதிப்பு அமைந்திடக்கூடாது ஸோ இது இந்த எல்லாமே ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலா இருக்கக்கூடாது அப்படின்றது இந்த விஷயத்தில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் சொல்றது சரி அப்படின்னு நினைக்கிறேன் சொல்லுவீங்க ஹாப்பினஸ் இந்த வயசில் இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லுவீங்க இப்படியெல்லாம் இல்லாமல் இருந்து வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறோம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க எல்லாமே ஓகே இருந்தாலும் அந்த உயிர் அப்படின்றது நம்மளிடமிருந்து இல்லாம போயிருச்சுன்னா இதை எதையுமே வந்து அனுபவிக்க முடியாது ஸோ நம்ம உயிரோட இருந்தாதான் எதையுமே அனுபவிக்கலாம் அதனால இன்னொருத்தரையினுடைய உயிரையும் பறிக்காம நம்மரனுடைய உயிரும் பறிபோகாம பாதுகாப்பான முறையில் ஃபன்னாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி என்ன நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு வந்து என்ஜாய்மெண்ட்டாக என்ன பண்ணுனாலும் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை ஸோ இந்த மீமை பார்க்கக்குள்ள வந்து எனக்கு ஞாபகம் வந்தோ இந்த வீடியோ இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ கதைக்கணும் அப்படின்னு யோசிச்சுன்னா ஸோ நீங்கள் உங்களினுடைய வாழ்க்கையில் ஏதாவது நடந்துருக்கா உங்களினுடைய நண்பர்களுக்கு நடந்திருக்கா நீங்கள் விருப்பப்பட்ட அந்த நண்பரினுடைய பேரை கூட நீங்கள் வந்து கமெண்ட் சைட்ல சொல்லலாம் ஸோ இந்த பைக் ரைடிங் அப்படின்றது பைக்கில் நண்பரோடு ஏறி போகிறது அப்படின்றது எல்லாரோடையுமே நம்ம ஏற ஏறி போக முடியாது முக்கியமாக ஒரு சில நண்பர்களோடு போகவே இல்லாது ஏன்னா என்ன காரணத்துக்கு ஸ்பீடாக போகிறான்னு தெரியாது சும்மா ஜெட் வேகத்தில் போவான் சும்மா சுன்று போவான் லாரி ஆட்டோ வேன் பஸ் இப்படி பெரிய பெரிய வாகனம்லாம் வந்தால் சும்மா டஃப் கொடுத்து போவான் ஸோ அவங்களுக்கே சு கோபம் வர்ற அளவுக்கு தான் அந்த மாதிரிக்கு ட்ரைவ் பண்ணுவேன் ஸோ சரியான கேர்ஃபுல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சம்பவம் பெரிய அளவுக்கு நடக்கல சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்திருக்கு ஆனால் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு தடவை நடந்தால் நான் ரெண்டாவது தடவை நான் போக மாட்டேன் ஸோ நான் அந்தளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருந்து கொடுறது நீங்கள் அவங்களினுடைய வாழ்க்கையில் அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அவங்களினுடைய நண்பர்கள் யாராவது இப்படி இருந்திருந்தாங்க உங்களுக்கு இப்படி ஏதாவது உயிர் சேதங்கள் வரைக்கும் போயிருக்குது அப்படி ஏதாவது மோசமான சம்பவங்கள் நடந்திருந்தால் கூட கமெண்ட் சைட்டில் சொல்லுங்கள் ஸோ சந்தோஷம் ஹாப்பினஸ் எல்லாம் ஓகே பட் பாதுகாப்பு அப்படின்றது மிகவும் முக்கியம் தற்போது இருக்கிற டூ கை கிட்ஸ் எல்லாம் ஒரு 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 வீலில் தான் வந்து பைக்கே ஒரு ஒரு வீல் தூக்குன மாதிரி ஓகே தான் ஆனால் பட் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்றது தான் நான் சொல்றது ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சைட்ல சொல்லுங்க இதுபோல் போல இன்னும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்